Hi friends, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம எக்ஸோ நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கற ஒரு கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். எக்ஸோ அப்படினு சொன்னாலே நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏனா அது ஒரு ஃபேமஸான கே-பாப் பேண்ட். அதுல இருக்க மெம்பர்ஸ் தான் இந்த சீரிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேருக்கு இந்த சீரிஸ் கண்டிப்பா பிடிக்கும். அதுவும் ரொம்ப காமெடியாவும் ரொமான்டிக்காவும் இருக்க போகுது. இந்த மாதிரி அழகான ஒரு பேண்ட் மெம்பர்ஸ் வந்து உங்களோட வீட்டு பக்கத்துல குடி வந்தாங்க அப்படினா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படிங்கறத சீரிஸ்க்குள்ள போய் பார்த்தறலாம். இப்ப சீரிஸ்க்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வேன காமிக்கிறாங்க. வேன்குள்ள தான் எக்ஸோ மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்றது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே கேப், சன்கிளாசஸ் இந்த மாதிரி எல்லாமே போட்டு மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. வேனை இங்கே நிறுத்திட்டு நம்ம நடந்து போகலாம், இல்லனா யாராவது ஒரு ஆள் நம்மள பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இறங்கி நாலு பேர் நடந்து போறாங்க. அப்படியே இங்க கட் பண்ண நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஷாப் முன்னாடி நின்னுட்டு, ஹீரோயின் உன்னால கண்டிப்பா முடியும், இதை நம்மளால பண்ண முடியும், உள்ள போயிட்டு ஒரு திங்ஸ் வாங்குறது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான வேலை கிடையாது அப்படின்னு அவங்களே அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு கடைக்குள்ள போறாங்க. ஹீரோயினோட கண்ணத்துல ரெட்டா இருக்கிறத நீங்க நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. இது வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இவங்க எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணாங்களோனோ இல்லைனா ஷையா ஃபீல் பண்ணாங்கனாவோ இவங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே ரெட்டா மாறும். நார்மலா இருக்கும்போது அழகா தான் இருப்பாங்க. இப்ப ஷாப்புக்கு போயாச்சு, என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்கின் தான். அதை வாங்குறதுக்காக தான் இவ்வளவு எம்பாரசிங்கா இருந்திருப்பாங்க. அங்க பில் போடுற பையன் வந்து ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு இருப்பானா, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க கொஞ்சம் சீக்கிரமா பேக் பண்ணி கொடு பேக் பண்ணி கொடு அப்படின்னு. அதுக்கு வந்து பில் போடுறவங்களும் மிஷின் ஒழுங்கா ஒர்க் ஆகல மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. கடையில இனி ஒரு கஸ்டமர் இருப்பாங்களா, அவங்க வந்து குடி போதையில அங்க இங்க தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்துல வர்றதுக்குள்ளாடி நான் சீக்கிரமா கிளம்பி ஆகணுமே, சீக்கிரமா குடுக்குடு அப்படின்னு கடைக்காரவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பையனும் பில் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒண்ணு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது, ஆனா இனி ஒண்ணு வாங்கினீங்க அப்படின்னா நாங்க ஒண்ணு ஃப்ரீ கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, எனக்கு ஒன்னே ஒன்னு போதும், சீக்கிரமா பேக் பண்ண ஒரு கவர்ல போட்டு கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆள் நம்ம ஹீரோயினோட பக்கத்துல வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் எம்பாரசிங் ஆயிடுது. காசு கொடுத்துட்டு டக்குன்னு நாப்கினை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறாங்க. இந்த சேல்ஸ் பையனும் வாங்க வந்தவங்களும் அப்படியே ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் வெளியில போயிட்டு இருக்கும் போது இந்த கடைக்கார பையனை கண்டிப்பா மாத்த சொல்லணும், எவ்வளவு ஸ்லோவா பில் போடுறான், அதனால எனக்கு எவ்வளவு எம்பாரசிங் ஆயிடுச்சு, என்னோட ஃபேஸ் வேற இவ்வளவு ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு காத்து வீசிக்கிட்டே வராங்க. இப்போ எக்ஸோ பேண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடிதான் நடந்து போறாங்க. பசங்க பேசுற சத்தம் கேட்டோடனே நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. எல்லாரும் கோட் சோட் போட்டுட்டு ஹேட் எல்லாம் போட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் மறைச்சிட்டு வராங்களா. அவங்கள பார்த்தோடனே இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்களா. பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸோ மெம்பர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, நாளைக்கு காலையில இதுதான் ஹெட்லைன்ஸா வரப்போகுது, பாரு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, யாருமே நம்மள பாத்துடக்கூடாது, அது மட்டும் இல்லாம சூட் கேஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு, மோனி ரொம்ப வெயிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு அப்படியே பக்கன் ஆயிடுது, சூட் கேஸ்ல மோனி இருக்காளா, அப்படின்னா இவங்க கொலகார கும்பலா கொலை பண்ணி ஒரு பொண்ணு சூட் கேஸ்ல அடைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்களா. ஐயோ நான் மட்டும் இவங்க கிட்ட மாட்டினேன் அப்படின்னா கண்டிப்பா இவங்க என்னையும் கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அங்கிருந்து ஓட போறாங்க. அப்போ ஒரு வாழைப்பழ தோல் வலிக்கு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் கையில வச்சிருந்த நாப்கின் அப்படியே பறந்து போயிட்டு எக்ஸோ மெம்பர்ஸோட முன்னாடி விழுது. அதுல ஒரு எக்ஸோ மெம்பர் அந்த நாப்கினை எடுத்து பாக்குறாங்க. அவளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பக்கத்துல போகலாம் அப்படின்னு ஹீரோயினோட பக்கத்துல வராங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து யாரும் என் பக்கத்துல வந்துடாதீங்க, என்ன யாரும் கொலை பண்ணிடாதீங்க, ஒருவேளை நான் இங்க இருந்து எழுந்திரிச்சேன் அப்படின்னா அவங்க என்ன கட்டி போட்டுருவாங்க, அதனால நான் இறந்து போன மாதிரி நடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இருந்து எக்ஸோ மெம்பர்ஸ் எல்லாருமே ஹீரோயினோட மேல அப்படியே பார்த்த மாதிரி பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. எல்லாம் எல்லாருமே மாஸ்க் வேற போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து எழுந்திரிச்சு தப்பிச்சா போதும்பா, உயிர் இருந்தா போதும் அப்படின்னு குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எக்ஸோ மெம்பர்ஸ் யாருக்குமே என்ன நடக்குது அப்படின்றதே புரியல. ஹீரோயின் நேரா அவங்களோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க அவங்களோட அம்மாவும் தம்பியும் இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு இவளுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக இப்படி ஓடி போறா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நேரா பெட்ல போய் படுத்துட்டு எப்படியோ நான் எஸ்கேப் ஆயிட்டேன், இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை, அந்த கொலகாரங்க கையில மட்டும் நான் மாட்டியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னு அவங்களோட பேஸ்ல காத்து வீசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ டக்குனு டோரை திறந்து ஹீரோயினோட தம்பி உள்ள வராங்க. ஹீரோயின் துடிச்சு போயிடுறாங்க, உனக்கு ஒரு வேலை இல்லையா, எதுக்காக இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க தம்பி சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்த உனக்கு சொல்றதுக்காக தான் வந்திருந்தேன், அம்மா வந்து நம்மளோட அடுத்த வீடு இருக்காங்கல்ல அங்க நிறைய பேர் புதுசா குடி வர போறாங்கன்னு சொன்னாங்கன்னு. அதுக்கு ஹீரோயின் அதே எதுக்காக என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க தம்பி வரப்போறது ரொம்ப அழகான பசங்களா அப்படின்னு. ஹீரோயினுக்கு அப்படியே செம்ம ஹாப்பி ஆயிடும், என்ன அழகான பசங்களா அப்படின்னு கனவுகளை போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே ரெட் ஆகுதா, அதனால ஹீரோயினோட தம்பி கேக்குறாங்க, ஏய் நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு.
அதுக்கு ஹீரோயின் வெளியில போடா வெளியில போடா அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. அப்படியே கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை சுத்தி ஹேண்ட்ஸமான நிறைய பசங்க இருக்கிற மாதிரியும் அவங்க நம்ம ஹீரோயினை நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஏய் எலும்பு எலும்பு அப்படின்னு காலையில எழுப்பி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் எழுந்திருச்ச உடனே யாராவது பெத்த பொண்ணை இப்படி எல்லாம் அடிச்சு அடிச்சு காலையிலேயே எழுப்புவாங்களா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயினோட அம்மா பெத்த பொண்ணு இவ்வளவு நேரம் தூங்குனா எந்த அம்மாவா இருந்தாலும் அடிச்சு எழுப்பதான் செய்வாங்க, ஃபர்ஸ்ட் போயிட்டு பிரஷ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து நான் பிரஷ் பண்றேன் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களே அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க, நீ இப்படி தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறதுக்காக நான் ஒன்னும் பெத்து வைக்கல, உன்னோட ரெண்ட நீ பே பண்ணி ஆகணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் இந்த ரூம்ல நான் இருக்கிறதுக்காக சொந்த அம்மாக்கே நான் ரெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நீ இந்த மாதிரி வெட்டியா உட்காந்து தூங்கிட்டு படுத்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் என்னால அலோவ் பண்ண முடியாது, நீ ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்துதான் ஆகணும், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட கீழே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆனா வர அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே எதையோ யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு நைட்டு நாலு பேரை பார்த்தாங்கல்ல அது ஞாபகம் வருது. அவங்க எல்லாருமே நாளைக்கு நம்மளோட நியூஸ் தான் நியூஸ்ல ஹெட்லைன்ஸா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தது ஞாபகம் வருது. அதனால மொபைல் எடுத்து டாப் நியூஸ் எது, போனி அப்படின்ற பொண்ணு இறந்து போயிருக்காங்களா, யாராவது அவங்களை கிட்னாப் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நியூஸ் எல்லாம் சர்ச் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கூட வரல. அப்படின்னா எது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல சுகோ அப்படின்ற எக்ஸோ பேண்ட் மெம்பருக்கு காலில் அடிபட்டதுனால அவங்க ஃபாரின்க்கு போகக்கூடிய ஒரு ட்ரிப் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ஐயோ என் சுகோ பாவம் இது மட்டும் குவன்னுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவர் நைட்டு விடிய விடிய உட்காந்து அழுவாளே அப்படின்னு சொல்றாங்க. குவன் அப்படின்றது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், அவங்களும் எக்ஸோட மிக பெரிய ஃபேனா இருப்பாங்க. கீழே போன ஹீரோயினோட அம்மா வரியா வரலையா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோயினும் நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி போறாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க நம்ம பக்கத்து வீட்டுல வந்து அழகான பசங்க வராங்க அப்படின்னு தம்பி கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் ஆமா வராங்க, அதை விட நீ என்ன யோசிக்கிற, எதுக்காக உன்னோட கண்ணம் செவக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே அப்படி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா வந்து நீ சொன்னதுனாலதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வீட்டோட கீ கார்டு கொடுக்கணும், நான் மறந்தே போயிட்டு இதை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல முடியாது நான் ஒன்னும் கொடுக்க மாட்டேன், தம்பி கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா தம்பிக்கு படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதனால நீ தான் ஃப்ரீயா இருக்க நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் முடியாது முடியாது அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, இப்படியே கிளம்பி போயிடாத கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போ, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன், அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் ஒன்னும் இன்டர்வியூக்கு போகல அதனால நான் இப்படிதான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட ரூம்ல வந்துட்டு வேற வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இந்த மாதிரி அவங்க கிட்ட கீ கார்டு கொடுக்கலாமா இந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு பேசுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கீழே காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குதா, வெளியில எட்டி பாக்குறாங்க, வேன் வந்து நிக்குது. உடனே கீழே போயிட்டு கீ கார்ட கொடுக்க போனா ரெண்டு பசங்க நிப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் எக்ஸோ டீம்ல உள்ளவங்க கிடையாது. நம்ம ஹீரோயின் இந்தா இருக்கு இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு கீ கார்ட கொடுத்துட்டு அப்படியே நின்னு யோசிக்கிறாங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா என்ன நடக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா பெட்ல போய் படுத்துட்டு எனக்கு 23 வயசு ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் நான் ஒரு பையனை கூட டேட் பண்ணது கிடையாது, நான் எத்தனை பேரை டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா, எனக்கு பசங்களை பிடிக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது, எனக்கு பசங்களை பிடிக்கும், ஆனா அவங்க கிட்ட பேச போகும்போது நான் அப்படியே செல்ல மாதிரி ஆயிடுவேன். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் லவ், நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட நான் போயிட்டு ப்ரொபோஸ் பண்றதுக்காக போனேன், அவனும் வந்து என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டா நான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், அப்படியே என்னோட ஃபேஸ் எல்லாமே ரெட் ஆயிடுச்சு, என்னோட வாயில இருந்து வார்த்தைகளே வரல, நான் ஒரு கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தேன், எக்ஸாக்டா சொல்லணும்னா சிவப்பு கலர் கல்லு மாதிரியே நின்னுக்கிட்டு இருந்தேன். அவனும் சரி ஓகே உனக்கு எதுவும் சொல்ல இல்லைன்னா நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். எனக்கு அன்னைக்குதான் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுது, என்னால பசங்க கிட்ட என்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது, அப்படி நான் பசங்க கிட்ட பேச போனேன் அப்படின்னா நான் ஒரு செல மாதிரி ஆயிடுவேன் அப்படின்றது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு 23 வயசாயி என்னால இன்னுமே டேட் பண்ண முடியாததுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா டிவி பாத்துக்கிட்டு நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. டிவில வந்து எக்ஸோ பேண்ட் மெம்பர்ஸோட ஷோ தான் போய்கிட்டே இருக்கும். அவங்களோட தம்பி வராங்களா, ஹீரோயினோட தம்பி ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீ பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்க போனல அவங்க அழகா இருந்தாங்களா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவங்க எல்லாருமே கேவலமா அசிங்கமா இருந்தாங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட தம்பி, அப்படியா கேவலமா அசிங்கமா இருந்தாங்களா அப்படின்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அங்க எக்ஸோ பேண்ட் மெம்பர்ஸ் போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினோட தம்பி வந்து அவங்க அழகா இருக்க மாட்டாங்க அசிங்கமா இருப்பாங்கன்னு சொன்ன, ஆனா அந்த மாதிரி எனக்கு தெரியலையே, டிவில யார் இருக்காங்களோ அவங்கள மாதிரி தானே அந்த பசங்களும் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினுக்கு கோபம் வந்துருது, அவங்க தம்பியை போயிட்டு அடிச்சுட்டு உனக்கு எக்ஸோ பேண்ட் மெம்பர்ஸும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஒரே மாதிரி தெரியுறாங்களா, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அசிங்க
அசிங்கமா இருக்காங்க. ஆனா டிவில வரக்கூடிய எக்ஸோ மெம்பர்ஸ் வந்து ரொம்ப அழகானவங்க. இந்த உலகத்திலேயே அவங்கதான் அழகானவங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தம்பியும் ஓ அப்படியா, அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க அசிங்கமானவங்க அப்படின்னு அவங்களோட மனசுல பதிய வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸோ பேண்ட பத்தி தெரியவே தெரியாது. இப்போ ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் பக்கத்துல ஒரு பேக் கொண்டு வச்சுட்டு சொல்றாங்க, நீ இதை கொண்டு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல என்னால எல்லாம் போக முடியாதுன்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயினோட அம்மா மொபைல எடுத்துட்டு உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் சரி ஓகே ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு போறாங்க. அது வந்து ரைஸ் கேக்கா தான் இருக்கும், சூடாறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதனால வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. ஆனா யாருமே இருந்த மாதிரி தெரியல. அதனால ஹீரோயின் டேபிள்ல அந்த ரைஸ் கேக்க வைக்கிறாங்க. சூடாறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாதானே நல்லா இருக்கும், இங்க யாருமே இல்லையே அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு அதை பிரிச்சு ரைஸ் கேக்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விக்கல் வந்துருது, அதனால தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் டோரை ஓபன் பண்ணி தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்து எக்ஸோ பேண்ட் மெம்பர்ஸ் அப்படி ஸ்டைலா நடந்து வராங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் மெய்மறந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. அங்க இருந்து சான்யோல் டிஓ பெக்ஹைன் ஹீஹன் எல்லாருமே வராங்க. இவங்க நாலு பேரையும் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. அப்போ சான்யோல் இருக்காங்கல்ல அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீ யாரு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோயின் இருந்த ஷாக்ல வாயில வச்சிருந்த தண்ணிய அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. சான்யோல் மூஞ்சிலேயே ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு என்ன என் வீட்டு பக்கத்துல எக்ஸோ பேண்ட் மெம்பர்ஸ் தான் கூட இருக்கிறாங்களா அப்படின்னு அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் கூட இனிதான் இந்த எக்ஸோ பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே மிங்கிள் ஆக போறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்க போறாங்க, சான்யோல் தான் ஹீரோ அவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் எப்படி லவ் வர போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செம காமெடியாக இருக்க போது. இதுவரும் இன்ட்ரடக்ஷன் எபிசோட் மட்டும் தான். ஸோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.